ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது ஸ்ரீ சத்யசாய் தமிழ் நிகழ்ச்சிகளில் வரும் சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு தொடர். முதற்கண் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகின்ற பஜனை பாடல் பக்தர்கள் பகவான் முன்னிலையில் அனுபவித்து பாடிய பகவான் பாபாவின் மீதான ஒரு பஜனை பாடல். வாருங்கள் சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு கூடத்திற்கு. இன்னைக்கு நம்ம கத்துக்க போற பஜன் சாய் அவதாரா யுக அவதாரா. சாய் அவதாரா யுக அவதாரா. இந்த பஜனோட வரிகள் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். சாய் அவதாரா யுக அவதாரா தீன தயாளா சங்கட ஹாரா. சாயி அவதாரா யுக அவதாரா சாயி பிரம்மா சாயி விஷ்ணு சாயி மகேஸ்வரா சத்ய சாயி பிரேம சாயி சப் தர்மோ கே பாபா சாயி சாயி பரமேஸ்வரா. இந்த பஜனோட ஸ்ருதி என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த பஜனோட ஸ்ருதி பார்த்தோம்னா அஞ்சரை, அதாவது ஜி ஷார்ப் அப்படிங்கிற ஸ்ருதி வந்து ஜென்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். மகிளாஸ்க்கு பார்த்தோம்னா ரெண்டரை, அதாவது டி ஷார்ப் அப்படிங்கிற ஸ்ருதி வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு இண்டிகேட்டிவ் ஸ்ருதி தான். அவங்கவுங்களோட வாய்ஸ் அண்ட் ரேஞ்சுக்கு ஏத்தாப்புல ஸ்ருதி சூஸ் பண்ணிவிட்டு இந்த சாங் பாடலாம். இந்த பஜனோட டியூனை நாம் இப்போ கேட்கலாம். சாய் அவதாரா யுக அவதாரா சாய் அவதாரா யுக அவதாரா சாய் அவதாரா யுக அவதாரா சாய் அவதாரா யுக அவதாரா தீனதயாளா சங்கடஹாரா தீனதயாளா சங்கடஹாரா தீனதயாளா சங்கடஹாரா தீனதயாளா சங்கடஹாரா சாயி அவதாரா யுக அவதாரா சாயி அவதாரா யுக அவதாரா சாயி பிரம்மா சாயி விஷ்ணு சாயி பிரம்மா சாயி விஷ்ணு சாயி மகேஸ்வரா சாயி மகேஸ்வரா சாயி மகேஸ்வரா சாயி மகேஸ்வரா சாயி அவதாரா யுக அவதாரா சாயி அவதாரா யுக அவதாரா சத்ய சாயி பிரேம சாயி சத்ய சாயி பிரேம சாயி சப் தர்மோ கே பாபா சாயி சப் தர்மோ கே பாபா சாயி சாயி பரமேஸ்வரா
பரமேஸ்வரா, சாயி பரமேஸ்வரா, சாயி பரமேஸ்வரா. சாயி இந்த பஜன் எந்த ராகத்தில் அமைஞ்சிருக்கு? இந்த பஜன் வந்து சாருகேசி அப்படிங்கிற ராகத்தில் அமைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம சாய் பஜன்ஸில் ஒரு பிரபலமான ராகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராகத்தில் வேறு சில பஜன்ஸ் பார்த்தோம்னா, ஸ்ரீராமச்சந்திரா ஜய ராமச்சந்திரா, இந்த பஜன் வந்து சாருகேசி ராகத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இன்னொரு பஜன் பார்த்தோம்னா, பர்தீஸ்வரா சத்யசாயீஸ்வரா, இந்த பஜனும் இதே ராகத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பஜனில் என்ன ஸ்வரங்கள் வருதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த பஜன் வந்து மூணு பேராகிராஃப்ஸ், அதாவது மூணு ஸ்டான்ஸாஸாக அமைஞ்சிருக்கு. மூணு ஸ்டான்ஸாக்கும் ஒரே டியூனாக இருக்கிறதுனால ஒரே ஒரு ஸ்டான்ஸாக்கான ஸ்வரம்மை இப்போ நம்ம பார்க்கலாம். சாயி அவதாரா யுகாவதாரா, நீ சகா மகரி மகரி சதா தபகமதாபி, சகா மகரி மகரி சதா தபகமதா, தீனதயாளா சங்கடஹாரா, நீ சா கரி மகரேசா, நீ சா கரி மகரேசா, சாயி பிரம்மா சாயி விஷ்ணு, நீ சா கரி மகரேசா, சாயி மகேஸ்வரா, சகா மதாதபமபகமக, சகா மதாதபமபகமக, சாயி பரமேஸ்வரா, சகா மனிதபமகரேசா, சகா மனி இந்த பஜனோட அர்த்தம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த பஜனோட முதல் வரி வந்து சாயி அவதாரா யுக அவதாரா. அவதாரா அப்படின்னாக்க அவதரணம், அதாவது இறங்கி வருதல். இறைவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்பஸ்க்காக ஒரு குறிப்பிட்ட ஃபார்ம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பேர் தான் வந்து அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். இறைவன் மேலிருந்து கீழிறங்கி வந்து மனிதர்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்வது தான் வந்து அவதாரத்தினுடைய முக்கியமான பணி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், அதே மாதிரி சாயி அவதாரமும் கூட அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் வந்து யுக அவதாரா அப்படின்னு சொல்கிறது, யுகம் அப்படிங்கிறது வந்து நான்கு யுகங்கள், கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்ட்டு. இது வந்து சுவாமி வந்து 1978 சம்மர் கோர்ஸ், அதில் வந்து சுவாமி எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னாக்க, காலத்தை வந்து நான்காக பிரிக்கலாம், அதாவது நான்கு யுகங்களாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நான்கு யுகங்கள் தான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து ஒரு யுகத்துக்கு வந்து சுவாமி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, 432,000 வருடங்கள் அப்படின்னு. அதனுடைய மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 4 தான் வந்து கிருத்தயுகத்தில். அதனுடைய மூன்று பகுதிகள் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 times அதுதான் வந்து த்ரேதா யுகம். இரண்டு முறை, அதாவது 432,000 × 2 வருது வந்து துவாபர யுகம். கலியுகமில் வந்து 432,000 வருடங்கள்.
இது எல்லாத்தையும் சேர்த்தாக்க வந்து 43,20,000 வருடங்கள் வருமா. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மகாயுகம் அப்படின்னு. ஸோ இந்த மகாயுகம் முடிஞ்ச பிறகு திரும்பியும் கிருத்தயுகம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். இதில் ரொம்ப விசேஷமாக என்ன அப்படி சுவாமி சொல்லியிருக்கார் அப்படின்னாக்கா, நம்ம வந்து தசாவதாரம்ல பார்க்கும்பொழுது கல்கி அவதாரம் தான் வந்து கடைசி அவதாரமாக, அதாவது 10வது அவதாரமாக சொல்கிறோம். மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் வந்து ஒரே ஒரு உருவம் இருந்தது. இப்போ ராமாவதாரம் அப்படின்னாக்கா ராமர் ஒரே உருவத்தில் வந்து போனார். கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது ஒரே ஒரு மனித உருவத்தில் வந்து போனார். இந்த கல்கி அவதாரம் அப்படிங்கிறது சுவாமி வந்து மூணாக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறார். முதல் அவதாரமாக ஷிரடி, ரெண்டாவது அவதாரமாக சத்யசாயி, மூணாவது பகுதியாக பிரேமசாயி அப்படின்னு மூணாக பிரிஞ்சிருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த கலியுகத்துக்கு இருக்குது அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். அடுத்த வரி வந்து தீனதயாளா சங்கடஹாரா, அதாவது தீனர்களை காப்பாற்றுபவர், நமது சங்கடங்களை தீர்ப்பவர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த வரி பார்த்தோம்னா முதல் வரியோட ரிப்பிட்டேஷனே தான், சாயி அவதாரா யுக அவதாரா. இதுக்குண்டான அர்த்தத்தை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அடுத்த வரி பார்த்தோம்னா சாயி பிரம்மா சாயி விஷ்ணு, நம்ம சுவாமியை வந்து பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் பார்க்குறோம். அடுத்த வரி பார்த்தோம்னா மகேஸ்வரா சாயி மகேஸ்வரான்னு சொல்கிறோம், அதாவது முத்தொழில்களை செய்யக்கூடிய கடவுள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன், படைத்தல் காத்தல் அழித்தல் இது மூன்றுமே வந்து சுவாமி தான் அப்படின்னு நம்ம இந்த பாட்டில் வர்ணிக்கிறோம். அடுத்த வரி பார்த்தோம்னா திருப்பியும் சாயி அவதாரா யுக அவதாரா, அதுக்கு அடுத்த வரி சத்திய சாயி பிரேம சாயி, அதாவது அழியாத சத்தியத்தின் உருவமாகவும் தெய்வீக பிரேமையின் உருவமாகவும் நம்ம சுவாமியை வர்ணிக்கிறோம். அடுத்த வரி வந்து சபு தர்மோங்கே பாபா சாயி, அதாவது எல்லா மதங்களிலும் இறைவனாக இருக்கக்கூடியவர் நம்ம சுவாமி தான் அப்படின்னு வர்ணிக்கிறோம். நம்ம சுவாமி கூட நிறையா தடவை சொல்லியிருக்கார், தெர் இஸ் ஒன்லி ஒன் ரிலிஜன், த ரிலிஜன் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அன்போட உருவமாக நம்ம சுவாமியை போற்றுறோம். இந்த பஜனோட கடைசி வரி பார்த்தோம்னா சாயி பரமேஸ்வரா, நம்ம சுவாமியை வந்து பரமேஸ்வரனா ஈஸ்வரனா பார்க்கறது. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தோம்னாக்கா இப்போது எந்த உருவத்தை நம்ம வழிபட்டாலும் அந்த வழிபாடு சென்றடையக்கூடிய இடம் அப்படின்னாக்கா அது நம்மளுடைய சத்யசாயி உருவத்துக்கு தான் போய் சேர்றது. இந்த பஜனில் வந்து நம்ம பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா அதாவது ட்ரினிட்டி அதை பற்றி பேசுகிறச்சே, சுவாமி வந்து May 2000 சம்மர் கோர்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னார். அந்த ட்ரினிட்டி பிரின்சிபிள் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒருத்தருக்குள்ளேயுமே இருக்குது அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அது எப்படின்னாக்கா அந்த ஆத்மா அதாவது விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், நம்மளுடைய ஆன்மீக ஹிருதயம் அப்படிங்கிறது வந்து சிவ தத்துவம் அப்படிங்கிறத குறிக்கிறதாகவும், மனசு அப்படிங்கிறது வந்து இந்த உலகம் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிறதால அது வந்து மகாவிஷ்ணு அப்படின்னும், அந்த மகாவிஷ்ணுவினுடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றினவர் பிரம்மா, அவர் வந்து வாக்கிற்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுவும் வந்து நமக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மூன்றையும் நம்ம வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் பொழுது அந்த ட்ரினிட்டி பிரின்சிப்பலை வந்து நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறத சுவாமி சொல்லியிருக்காங்க. பிரசாந்தி நிலையம்ல இந்த பஜன் எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு இப்போ கேட்கலாம்.
நேயர்களே, இன்றைய சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு இத்துடன் நிறைவடைகின்றது. இந்நிகழ்ச்சியினை பற்றிய உங்களுடைய கருத்துகளையும் ஆலோசனைகளையும் listener@ssmediacenter.org என்ற மின்னஞ்சலுக்கு அல்லது 9393258258258. மீண்டும் சொல்கிறோம், 9393258258258 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்ஆப் மெசேஜ் அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு அன்னாளைய பஜனை பாடலுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான சாய்ராம்.